எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் வரவேற்கிறேன், ரொம்ப சந்தோஷம். கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், அது முதல்ல நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த படத்துக்கெல்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு ஒன்று ஏற்கனவே இருந்தது. இவ்வளோ பேர் வந்தது அதிசயன்ற மாதிரி தான் இருக்கு. படத்தை வந்து முரளி வந்து பிச்சு பிச்சு ஆராய்ஞ்சிட்டாருல, அவங்க நல்லா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ இதையேத்தான் வேறு வேறு வார்த்தைகளில் நானும் கூட பேசணும். நம்ம ஒன்று சொல்லலாம், இந்த படம் வந்திருக்கு, இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். இதுக்கு வந்து ஒரு ஏன் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்கணும், இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் பேசலான்னு நினைக்கிறேங்க. இது கொஞ்சம் முக்கியம்னு படுது. அதாவது படத்தை பற்றி பேசியாச்சு, இவங்க பேசியாச்சு, நானும் கூட முக்கியமான காட்சிகளை வர்ணிக்கலாம், இது பண்ணலாம். அது ஆக்சுவலாக அது நல்ல படம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் இதுவே கிடையாது. ஆனால் அந்த நல்ல படத்தை எட்ட வைக்க முடியல. முதல் காரியம் நான் நினைக்கிறது வந்துட்டு ஒரு 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 ஆங்கிலோ இந்திய பார்வைன்னு ஒன்று இருக்கிற மாதிரி அந்த படம் இருக்குது. ஒரு ஹீட் அண்ட் டஸ்ட் மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஒரு இங்கிலீஷ் இந்தியன் லாங்குவேஜ் சேர்த்து இருக்கிற ஒரு படம் மாதிரி அவங்க முதல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த படம் வந்துட்டு அது வந்து ஒரு இந்திய தன்மை இல்லைன்னா ஒரு உலகத்தன்மை அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க வந்து எந்த பாஷை எந்த இது இப்போ தமிழில் டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட, தமிழையே நம்ம கேட்டிருந்தால் கூட, நம்ம பார்க்கறது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கிறத வந்து முதல்ல பண்ணிட்டாங்க. அது அந்த பிளான் வந்து நீங்கள் படத்தை போய் உட்காந்து பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இது இந்த பிளான். இல்லை ஒரு ஆள் வந்து நடிக்க வராரு, இல்லைன்னா ஒரு கேரக்டர் அது உள்ளே ப்ளே பண்ணுதுன்னு சொல்லும்போது அந்த குவாலிட்டியே வந்து நம்ம மக்களுக்கு வந்து சட்டுன்னு எட்டக்கூடியதல்ல, உடனே எட்டக்கூடியதல்ல. அட்லீஸ்ட்டு நம்ம மக்களெல்லாம் முட்டாளுங்க, நான் அப்படி சொல்லல. பழக்கம் இல்லைன்னா யாருக்கும் எதுவுமே எட்டாது. நம்மளுக்கு வந்து சினிமா ரசனையை பற்றி பாலமகேந்திரெல்லாம் தலைப்பாடாக அடித்து கத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன்னா, சினிமா பார்க்குறதுன்றதே வந்து இப்போ தான் இந்த படம் வந்தது, நல்லா இருக்குது, சரி யாரும் கவனிக்கலை, போச்சு, நானும் விட்டுருவேன், நீங்களும் விட்டுருவீங்க, அடுத்த படம் வரும் நம்ம அப்படியே போவோம். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, சினிமா பார்க்குறதுன்னு சொல்கிறதே ஒரு சொரணை சம்மந்தப்பட்டது. சொரணை பயங்கரமானது. அது வந்து எடுத்தவன் தன்னோட டெக்னீஷியன்ஸோட ஒரு படையோட திரண்டு வந்து நம்ம முன்னால் சினிமா காமிக்கிறது ஒரு சைடுன்னு சொன்னால், நம்ம ஆளுங்க கூட 10 பேராக 100 பேராக உட்காந்து அதை எதிர்கொண்டு நம்ம ஒரு படை, நம்ம அதில் பங்கு வகிக்கிறோம், நம்ம வந்து அது அந்த வாழ்க்கை இல்லைன்னா ஒரு கொண்டாட்டம் எதை சொல்கிறோமோ அதில் நம்ம பங்கு பெறுறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு பேசிக் சொரணை வேண்டியிருக்கும், அதுக்கு தான் சினிமா ரசனை வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயமே அதுதான். அப்புறம் வந்து ஏன் இந்த படம் முக்கியம்னு சொன்ன மாதிரி இதுவும் தான், இந்த ஒரு காரியம்தான் எனக்கு ரொம்ப நல்லப்பட்டது. முதல்ல வந்து நான் இந்த கலைஞர்களை பற்றி சொல்கிறேன், இளையராஜாவாக இருக்கட்டும், இல்லைனா மாதவனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஆளுங்களாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்தியாவில் வாழறோன்னு உணர்வாங்க. முதல் காரியம் அந்த இந்தியாவுக்கு ஒரு தலைவர், ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னா ஒரு கேரளா முதலமைச்சர் இப்படின்னு ஆளுங்களை பார்ப்பாங்க. இவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க வருவாங்க. ஒரு ஜனாதிபதினும் போது அந்த ஜனாதிபதி தனக்கு வந்து ஒன்று கொடுக்குறார், இந்த நாட்டு சார்பாக அந்த ஆள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, இது இத்தனை கோடி மக்கள் சார்பாக கொடுக்கப்படுறதுன்னு தான் முதல்ல ஆளுங்க ஒரு கலைஞன் நம்புறது. அதை தான் கலைஞன்றவன் நம்மளை விட கொஞ்சம் புத்தி கம்மியானவன், நம்ம அளவுக்கு அரசியல் தேவையில்லாதவன், நம்ம அளவுக்கு அரசியல் தேவையாக இருந்ததுன்னா அவன் கலைஞனாக இருக்க முடியாதவன்.
முதல் காரியம் என்னன்னு கேட்டேன்னா, ஒரு கலைஞன் வந்து நான் முன்னையே வாசகசாலையிலே நான் இதை பேசியிருக்கேன், ஒரு காரியங்க ஒரு கலைஞருங்க வந்து ஒரு ஆள் வந்து தொடர்ந்து பாட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல டைரக்டர் தொடர்ந்து படம் எடுக்கிறதாகட்டும், ஒரு நடிகன் வந்து தொடர்ந்து நல்லதாகவே நடிச்சுக்கின்னு வர்றதா இருக்கட்டும், அவன் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் எவ்வளோ புகழில் இருந்தாலும் நேற்று அவனை பாராட்டியிருப்பாங்க, நேற்று அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான், இன்றைக்கி காலையில் அவனை யாரும் பாராட்டியிருக்க மாட்டாங்க, அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். காரணம், அவனோட படைப்பு வந்து அவனை ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அடுத்த வேலைக்கு போவான், அதில் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, செஞ்சதெல்லாம் விட்டுருவான். இது வந்து ஒரு 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 விதமான கலைஞர்கள்கிட்ட இருக்கிற ஒரு விதமான ஒரு ஆற்றாமை. இவங்களெல்லாம் வந்து எந்த சைடு நிற்கிறாங்க, இவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவானுங்க, இவனுங்க யார், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு படம் வருதுன்னா அதனோட அவுட்புட்டு அதனோட விஷயம் நம்மளுக்கு என்னன்றது தான் முக்கியம். சொல்லப்போனால் ஒரு செங்கோடி எடுத்துக்கிட்டு காம்ரேட் படங்கள் வந்துருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு புரட்சியே பேசிட்டு கடைசியில் ரத்தம் தெரிச்சிருக்கட்டும், அதனால் பயங்கரமாக ஜனங்களை வந்துட்டு முட்டிக்கேத்தி அனுப்பியிருக்கட்டும், இந்த படங்களெல்லாம் இருக்குது. ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலேயே சரியான அரசியல், சரியான பாலிடிக்ஸ் அதை வந்து கேள்வி கேட்ட படங்களே கிடையாது. சரியான, அதாவது இந்திய அமைப்பை பிடிச்சி அதை 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 சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்ட படம் கிடையாது, படங்கள் இல்லை நம்மளுக்கு. அது ஒரு மிருணால் சென் பண்ணார், இல்லைன்னா ஒரு ஷாம் பனகல் பண்ணார், அவங்களும் கூட வேறு மாதிரி போனாங்க, அப்படித்தான் அது போகணும். இன்னும் சொல்ல போனோன்னா, கரெக்டாக சொல்லணும்னா, அரசியலை வந்துட்டு சொக்காவை பிடிச்சி கேள்வி கேட்டதுன்னு சொன்னோன்னா பதேர் பாஞ்சாலி தான் கேட்டது. பதேர் பாஞ்சாலியில் கொடியோ கூத்தோ கும்மாளமோ இல்லைன்னா கட்சி பேச்சோ அரசியலெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அது கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது, டேய் எங்களை எல்லாரையும் ரோடு வழியாக நடக்க விட்டு எங்களை மற்ற இந்த இடத்துக்கு வரைக்கும் தள்ளி விடுறீங்க, நீங்களெல்லாம் என்ன அப்படின்ற கேள்வியை வந்து அது பயங்கரமாக கேட்குது. ஆக்சுவலாக அதுதான் பாலிடிக்ஸ் படம். அவன் பதேர் பாஞ்சாலி எடுத்த உடனே அதை எப்படி சொன்னாங்க, அதான் நாய்க்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு சொன்னது என்னன்னு கேட்டால், அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற வறுமையை வந்து வெளியில் விற்றுக்குன்னு அவர் பணக்காராயின்னு இருக்கிறாருன்னு தான் சொன்னாங்க. இது வந்து இப்போ இந்த படத்துலேயே வச்சுக்கோங்களேன், இந்த படம் ஏன் அது முக்கியம்னு சொல்ல வந்தேன்னு சொன்னால், இவங்க சொன்ன அந்த டேக், அந்த டேக் சாதாரணமானதே கிடையாது. எது, நீ வந்து சர்வசாதாரணமாக உன்னை தேச துரோகி, அவனை வந்து தேச துரோகினே சொல்ல தேவையில்லை, நம்மளுக்கே அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அவன் சொந்த ஃப்ரெண்டு, அவன் குழந்தை, அதுக்கு கூட எமோஷன் ஆகாமல் ஒரு விதமான வெறித்தனம், ஒரு விதமான குருட்டு அறிவு இதெல்லாம் வச்சுன்னு இருந்தவன். அவன் ஒரு விதமான குருட்டுத்தனம் இருக்குது அவனுக்கு, அவனுக்கு தேவையே கிடையாது. அவன் வந்து அவனுக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்குதுன்னா பரவாயில்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், இது என் நாடு என் ஊர் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆத்திரம் இருக்குது. அது வந்து என்னால் செய்ய முடியாதான்னு சொல்கிற சவால் இருக்குது. அதுக்கு அவன் மேலே 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 அவன் செஞ்சுக்கிட்டே போனான். அவன் ஒன்றும் சொல்ல போனானா, அவன் தன்னோட வழிகளை மறந்துட்டான். அவன் வந்து எமோஷன் இல்லாத ஒரு ஆளாக அப்படியே விரைச்சி போய் நிற்கிறான். அவனை எப்படி நீ வந்து தேச துரோகின்னு சொல்கிறது ஈஸியாச்சு. அப்போ வந்து என்னன்னா, நான் முதல்ல சொல்லுவேன், ஒரு படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பியார் வரணும்னு கிடையாது ஒரு படத்துக்கு, இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்கணும்னு கிடையாது, நடக்கிற மாதிரி வந்தாலே பயங்கரமானது. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இப்படி சிட்டிகை போடுறதுக்குள்ளே அவனை தட்டி தேச துரோகின்னு சொல்லி உள்ளே வச்சு அவன் பேண்ட்டில் மூத்திரம் போய் வச்சு அவனை நிற்க வச்சு நாஸ்தி பண்ணி அவன் குடும்பத்தில் அவனை தள்ளி விட்டுட்டு சாவுங்கடான்ற அளவுக்கு தள்ளி விட முடியும்னா, நம்மெல்லாம் எவ்வளோ சாதாரணமான ஆளுங்கன்றாங்க, நம்மெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பூச்சிங்க. ஒரு 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 பெரிய நிறுவனத்துக்கு முன்னால், ஒரு பெரிய அமைப்புக்கு முன்னால் நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய சாதாரண பூச்சிங்கன்னு, ரொம்ப ரொம்ப சாதாரணம். ஒரு நம்பி நாராயணனை வந்துட்டு நீ வந்துட்டு தேச துரோகின்னு சொல்கிற, ஒரு பசுவை வெற்றவனையும் நீ தேச துரோகின்னு சொல்லுவ, அப்போ வந்து உங்கள் தேச துரோகங்கிறதுக்கான அந்த பரிணாமம் என்னன்னே தெரியல. யாரை வேணால் சொல்லலாம், எதுக்கு வேணால் சொல்லலாம், நாட்டுக்காக உழைச்சவனையே சொல்லலாம். இதுதான் அதனோட, அதில் காங்கிரஸ் இருக்கட்டும்,
இல்லைன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க இருக்கட்டும், இதெல்லாம் முக்கியம் இல்லை. அதுக்கு அடுத்தது எப்படி அப்படின்னு நீங்கள் ஒன்று கேட்குறீங்கள்ல, இந்த இந்த ஒரு ஒரு ஆளை வந்து டக்குன்னு இது பண்ண முடியுமா? இங்கே ஒரு ஆக்டிவிஸ்ட் இருந்தார், நம்ம ஒரு ஆள் காணாமல் போயிட்டார், கோபி அவர் பேர், முகிலன். முகிலன் பற்றி யோசிச்சு பாருங்க, எங்கே முகிலன், எங்கே முகிலன்? கேட்காத புரட்சிக்காரங்களே கிடையாது. அது எங்கே கொண்டு வா, அது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. போலீஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு என்னென்னவோ கதை கட்டினெல்லாம் இருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சுது. ரொம்ப சர்வசாதாரணமாக டக்குன்னு ஒரு கதை கட்டினாங்க. என்ன கதை கட்டினாங்களோ, உண்மையாக கூட இருந்தாலும் அது தப்பே கிடையாது. அவர் வந்து இன்னொரு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்தார், அது வந்து இன்னொருத்தரோட ஒய்ஃப், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. சொன்ன உடனே இன்றைக்கி நின்றுது, நாளைக்கு நின்றுது, பத்து நாளில் எல்லாம் நின்றுது, எல்லா புரட்சிக்காரங்களும் வாய் திறக்கலாம். எங்கே முகிலன்றவனுக்கு வந்து இப்போ பிரச்சனை என்னென்னா, அவன் யார் பொண்டாட்டி வச்சு நின்றான்றது தான். நம்ம வந்து ஆண் பெண் விஷயத்தில் மட்டிங்களா மண்டுங்களா லூசுங்களா இருக்கிற வரைக்கும் நம்ம நம்மளோட அரசியல், நம்ம குடும்பம், நம்மளோட சினிமா ரசனை எல்லாம் மண்டுத்தனமாக தான் இருக்கும், ஒன்றும் டவுட்டே கிடையாது. நீங்கள் பாருங்கள், நம்பி நாராயணன் வீட்டை சுற்றி அந்த அந்த காளி கும்பல், அந்த காளி கும்பலோட முகம் எனக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் கேரளாலலாம் ரெண்டு மூணு தடவை அடிதடியிலலாம் போய் மாட்டியிருக்கேன், இந்த மூஞ்சிங்க தெரியும் எனக்கு, அவங்க எப்படி பாஞ்சு வருவானுங்க அடிக்க வருவானுங்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், அது ஏன் அடிக்க வரானுங்க, அவங்களுக்கு என்ன பெரிய தேசத்தின் அது பற்று, அது எப்படி தேசத்தையெல்லாம் யோசித்து மாதவன் வீட்டில் கல் விடுற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை இருக்காது. அது அது ரொம்ப சாதாரணம். அது வந்து அந்த அந்த பொண்ணோட பேர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஃபாரினில் போனான்னு சொன்னாங்க, அவர் சல்லாபம், அவர் தேச இதை விட்டார், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவர் குஜாலாக இருந்தார், இதுதான் வந்து என்னை வந்து ஜெலஸ் பண்ணுற விஷயம். முகிலனாக இருக்கட்டும், நம்பி நாராயணனாக இருக்கட்டும், கார்னர் பண்ணுறதுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு சொல்கிறதுக்கான கடைசி அடியல் அந்த ஆள் வந்து ஃபிகரன் கூட இருந்தார், அந்த ஆள் வந்து அழகிகள் கூட இருந்தார், அந்த ஆள் இப்படி அவ்வளோதான். இவங்களுக்கு தேசம் கீசெல்லாம் கிடையாது, இவர் போய் அந்த அது கூட என்னடா இல்லை, இதுதான் எங்கள் மேட்டர். கல் எடுக்கிறவனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிறது அதான்றது. நம்ம சொல்கிறோம் செக்ஸுன்றது வேறு, வாழ்க்கைங்கிறது கிடையவே கிடையாது. செக்ஸில் வந்து வறிய நிலைமை இருந்ததுன்னு சொன்னோன்னா நிறைய பிரச்சனை வரும். நான் வந்து நம்மளோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பல பேர் வந்து முன்னொரு காலத்தில் இருந்து தொடங்கி இப்போ கூட வந்து, ஆ நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா இன்னொரு பொண்ணை தொடுறதுக்கே நான் அவ்வளோ காலம் ஆகும், என்ன சாதனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் தொடுவேன் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்து அவங்க பண்ணுற சீனு அவங்க பண்ணுற விஷயம் இது நான் கேட்டு தலை வலிச்சிருக்கு. ஒருத்தன் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒரு பொண்ணு வந்து காலேஜுக்குள்ளே நுழையுது, நுழையும் போது அவளை சுற்றி பட்டாம்பூச்சியாக பறந்துங்க இருக்கு அப்படின்னு எனக்கு அந்த சீன் எழுதி கொடுக்குறாங்க. நான் டைரக்டர்கிட்ட கொடுக்குறேன், கொடுத்துட்டு டைரக்டர் நல்லா இருக்குன்னாரு. நான் சொன்னேன், என்னங்க பட்டாம்பூச்சியெல்லாம் ஓவராக இல்லையான்னு கேட்டேன். அப்புறம் அவன் கூட பழகி அவன் வந்துட்டான் அந்த இடத்துல அசிஸ்டண்டாக, பழகிட்ட பிறகு நான் மெதுவாக கேட்டேன், ஏன்பா இந்த ஃபஸ்ட் நைட்லலாம் வந்து இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்து இருந்தால் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அவனுக்கு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், 1000-2000 ரூபாய் கூட நான் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி தரேன், என்ன போய் வந்து ஒரு சாதாரண ஒரு விபச்சாரி கிட்டையாவது போயிட்டு ஒரு தடவையாவது உடல் உறவுன்னா என்ன, பெண்ணுன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு ஒரு தடவையாவது நீ போயிட்டு வந்துடும், அப்போ இந்த பட்டாம்பூச்சி பறக்காது. இதுதான் நான் சொல்கிற மேட்டர் என்னன்னு கேட்டால், இதுதான் வந்து ஆளுங்களை கார்னர் பண்ணுற இடம். மாதவனை வந்துட்டு அந்த கார்னர் பண்ணுற இடங்க எனக்கு வந்துட்டு நல்லா கரெக்டாக சொன்னோன்னா தனியாவர்த்தனம், மகாநதி, இந்த மாதிரி படங்களை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், சம படம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் அந்த படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்த்ததே கிடையாது. அப்போ ஒரு தடவை பார்த்ததை தவிர மகாநதியே கூட இன்னொரு தடவை டிவிலேயோ இல்லை இதுலேயோ அதுலேயோ எனக்கு வந்துட்டு அவங்க நல்லா படம் எடுத்துருக்குறாங்க, அந்த டெக்னிக்கு அதெல்லாம் இருந்துட்டு அதை தாண்டி வாழ்க்கை மாதிரி நம்ம முன்னால் விரியறத வந்துட்டு பார்க்குற தைரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு போர்ஷன் எனக்கு அப்படி இருந்தது, என்னால் அது பார்க்கவே முடியல.
அது பார்க்கவே முடியலன்னா எனக்கு அவ்வளோ அவ்வளோ, அதாவது முரளி சொன்ன மாதிரி தான், ரெட் ஒரு நீ ஒன்று அழ வச்சிடணுன்ற ஒன்று ஒரு ஐடியா இருந்ததுன்னு சொன்னேன்னா உங்களோட எதையாவது ஒன்றை தட்டி விட்டுட்டு டக்குன்னு உங்களை அழ வச்சிடலாம். நான் வந்து படம் பார்க்கும்போது அழுதுட்டு வெளியில் போயிட்டேன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து ஒரு படம் பார்த்தா ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா ஒரு திருப்தி கிடைக்கும், ஆ ஓகே இது நல்ல படம் அப்படி. அதோட அந்த படத்தை மறந்தும் போயிடலாம். உங்களை வந்து அழவும் விடாமல், அழாமல் இருக்கவும் விடாமல் ஒரு விஷயம் நம்மளை போட்டு அமுக்குதுன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அது சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த படம் வந்து நல்ல படம்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப நல்ல படம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த நல்ல படத்தில் சேர்த்தின்றதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விஷயம் அந்த படத்தில் பயங்கர பயங்கர பிரமாதமான இடங்களாக இருந்தது. அந்த இடத்துல முரளி சொன்ன மாதிரி பக்கா கண்ட்ரோல், அந்த இடத்துல வந்து அவங்க உணர்ச்சி வசப்படவே இல்லை. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு விஞ்ஞானிக்கு நடந்தது மட்டும் கிடையாது. இது ஒரு விஞ்ஞானிக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது எப்படின்னா, முன்னையே வந்து ஒரு டாக்டரின் மரணம்னு ஒரு படம் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்தது, ரொம்ப முக்கியமான படம். அவன் வந்து ஒரு இடத்துல டாக்டராக தான் ஒர்க் பண்ணுவான், ஆனால் அவன் வந்து பல விஷயங்கள் கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய வியாதிக்கான மருந்து வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். அவன் டீம் கிட்டே சொல்லி பார்ப்பான், ஆஃபீஸர்ஸ் கிட்டே சொல்லி பார்ப்பான், மேலே போய் எம்எல்ஏ கிட்டே சொல்லி பார்ப்பான், கடைசியாக மினிஸ்டர் பார்ப்பான், என் டெல்லிக்கு போய் பார்ப்பான். அப்படியே வந்து 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 அதை அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்து அவனுக்கு வந்து பொண்டாட்டி போயிடும், இது போயிடும், குடும்பம் விட்டுரும், ரோட்டில் வந்துடுவான், வேலை போயிடும், கார்னர் பண்ணிவிடுவாங்க, அவன் ஒரு வேஸ்ட்டுன்னு கார்னர் பண்ணிடுவாங்க, அவன் கடைசியில் செத்து போவான் அந்த படத்தில். அந்த படம் வந்து ஏற்கனவே இது மாதிரி கிடையாது, அது அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு வடிவத்தில் அது அந்த படம் வந்தது. அது அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மாதவன் நம்பி நாராயணன் ஒரு விஞ்ஞானி மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து கண் எதிரில் வந்துட்டு பல கலைஞர்களுக்கும் அந்த அழிவு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் முதல்ல சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஜனங்களுக்கு நடுவில் அவன் ஒரு முட்டாள் மாதிரி முதல்ல தெரிஞ்சிருந்துருக்கலாம், அவன் வந்து ஒரு விஞ்ஞானியாக தெரிஞ்சுருக்கும்போது அந்த ஜனங்களை அவன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். இந்த கல்யாணம் காட்சி இதுக்கெல்லாம் வரும்போது கூட அவன் பாட்டுன்னு அவனோட கவனத்தில் இருந்திருப்பான். ஆனால் அவன் அவங்களுக்காக தான் பேசின்னு இருக்கான், அவங்களுக்காக தான் உழைச்சி நிற்கிறான், அவங்களுக்காக தான் எல்லாம் பண்ணின்னு இருப்பான். அவனுக்கு தெரியாமல் கூட இருந்துருக்கலாம், அவன் அப்படி போவான் இப்படி போவான் அப்படி எல்லாம். ஆனால் அவனை வந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தனாலும் அவனை ஏந்தி தாங்கி பிடிக்க வேண்டிய சமூகம் வந்து அவனை சுற்றி இருக்கிறவங்க தான். எந்த கலைஞனையும் நான் இப்போ எழுதுறேன்னு சொன்னேன்னா எனக்கு இருக்குது 1008 வைத்தறிச்சல் இருக்குது. நான் நினைக்கிறேன் என்னத்துக்கு எழுதணும் அட போட அப்படின்னு அப்படி நினச்சிக்கினே இருக்கும்போது யாராவது ஒருத்தன் திடீர்னு கூப்பிட்டு உன் கதை மரணம்லாம் இருக்குது பிரமாதமாக இருந்தோம்னா பின்ன எழுதாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நான் நினைப்பேன். இது மாறி மாறி நானே இப்படின்னு சொன்னேன்னா நம்ம கல்ச்சரில் வந்துட்டு நம்ம காலி பண்ணவங்க நிறைய பேர் பாரதியெல்லாம் வந்துட்டு யானை மிதிச்சது பூனை மிதிச்சது அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஏறக்குறைய வந்து மரணம் தான், அது வந்து ஒரு டாக்டரின் மரணம் மாதிரி தான் ஒரு பாரதியின் மரணம் இல்லைன்னா ஒரு புதுமை பித்தன் மரணம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தலைக்குள்ளே வந்து இன்றைக்கி பாசிங்காரம் அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சுப்பாங்க. கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் வந்திருக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு எல்லாரும் பிரமாதம்னு சொல்லும்போது அது அப்படித்தான் வந்து நம்பி நாராயணன்களெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கணும். அறிவியல்லையாக இருக்கட்டும், சினிமாலையாக இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது இருக்கட்டும், இல்லை வேறு கலைஞர்கள் விஷயம் எதுவாக இருக்கட்டும், அவங்க கொண்டாடப்பட்டிருக்கணும். அவங்க கொண்டாடப்படுறதெல்லாம் விட்டுட்டு அவங்கள நம்ம எப்படி வேணால் காலி பண்ணலான்னு ஒரு கல்ச்சருக்கு வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து காங்கிரஸ்ஸு, பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, டிஎம்கே, ஏடிஎம்கே இதிலெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்பவுமே அதிகார வர்க்கம்னு ஒன்று இருக்குது. அவனுக்கு வந்து கலைஞர்கள்னாலோ எளியவர்கள்னாலோ ஏழைகள்னாலோ இல்லை ஜாதி குறைவாக இருக்கிறவங்களாலோ அவங்க மேலே இலக்காரம்தான்.
அவனை நான் கவனிக்கவே தேவையில்லை, அவன் ஒரு இதுவா அப்படின்றது தான் அவங்களுக்கு கேள்வி. என்றைக்குமே அவங்க வந்து ஒரு 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 அதிகாரத்தில் அவங்க இருப்பாங்க, அவங்க வந்து வேறு ஆட்சி மாறும், வந்த உடனே அங்கே போய் இவனுங்க வந்து காதில் ஓதுவானுங்க, இப்படி அப்படி அப்படி வேணா இவனுங்க வந்து முஸ்லீமுக்கு கொடுக்காத அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஆட்சி சொல்லலாம், அந்த ஆட்சி வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் விஷயம் எல்லாம் ஒன்று தான், இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான், இல்லை நாலு பேரும் ஒன்று தான், பத்து பேரும் ஒன்று தான், அவங்க வந்து அதிகாரத்தை மாற விடுறதே இல்லை, அந்த பழி வாங்கிறத அவங்க நிறுத்துறதே கிடையாது. நம் நம்பி நாராயணன்னு கிடையாது, நான் நினைக்கிறேன் அது வந்து அன்றாடம் நடக்கிற ஒரு விஷயம். நாம் எங்கேயோ ஒருத்தன் மாடை ஓட்டின்னு போய் இறக்கி ஒரு இடத்துல வெட்டினோன்னா அவனை சூழ்ந்து வெட்டும்போது, அவனை சூழ்ந்து அடிக்கும்போது அவங்ககிட்ட என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நீ தேச விரோதின்னு. அவனுக்கு ஒரு தேசம் இருக்கிறதே தெரியாது, அவனுக்கு அந்த பக்கத்து ஊர் தெரியும், இந்த ஊர் தெரியும், அவன் இருந்தான்னா உத்தரப்பிரதேசம்னா இது இந்தியாவில் இருக்குதான்னு கூட அவனுக்கு சரியாக தெரியாது, அவங்ககிட்ட தான் நீ தேச துரோகின்னு சொல்லுவான். ஸோ எந்த லெவல் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய அபாயம் இருக்கு, இதெல்லாம் அந்த படத்தில் இருக்கு. இந்த படத்தில் இதையெல்லாம் வந்து அவர் மறைக்கவே இல்லை. அவர் மறைச்சதெல்லாம் என்னென்னா, காங்கிரஸா டிஎம்கேவா கம்யூனிஸ்டா இதெல்லாம் தான் மறைச்சிருக்கார். அவர் வந்து கேட்க வேண்டிய ஒரு படம் வந்துட்டு முடியும்போது தொடங்கணுவாங்க, அந்த 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 வழியெல்லாம் பார்க்கும்போது அவங்க, நான்லாம் வந்துட்டு குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ யார் குற்றவாளி நீங்கள் தான் பார்க்கணும். நம்ம யோசிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தெரியணும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த சிந்தனை வரணும். இதுதான் அந்த படத்தினோட பெரிய விஷயமாக இருந்தது. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த படமும் வந்தாச்சு போயாச்சு எல்லாம் ஆயிடுச்சு, இனி எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு நல்லா தெரியாது. நம்ம பேசுகிறதுனால உலகமும் மாறிட போகிறது கிடையாது. நம்மன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் இது நல்ல படம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களே சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காதியா, நீங்கள் சும்மா பேசினுருங்க, ஒன்றும் நடக்காது இதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் ஊத வேண்டியதோ ஊத வேண்டியது நம்மளோட வேலை, ஒவ்வொரு படத்துக்கும் ஊதி நிற்போம்னு சொல்கிறேன். தேங்க்யூ.